வணக்கம் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ் ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவியூ பார்க்கக்கூடியதான் உங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போற திரைப்படம் வல்லவன் வகுத்து தடா விநாயக் துறையுடைய ராஜேஷ் ஸ்வாதி மற்றும் பலர் நடிப்புல வெளிவந்து வெற்றிக்கிற மோடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வல்லவன் வகுத்ததடா வல்லவன் வகுத்ததடா திரைப்படத்தினுடைய டைரக்டர் விநாயக் துறை அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தமிழ்மணி மற்றும் ஜேவியர் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கார்த்திக் நல்லமுத்து அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் அஜய் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க ராஜேஷ் பாலச்சந்தர் ஸ்வாதி ரெஜின் ரோஸ் அனன்யா தே சரண்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை பத்தின ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணுன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பர்லிங்க் மூவி அண்ட் இந்த திரைப்படத்துல அஞ்சு நபர்களுடைய கதைகள காட்டுவாங்க அவங்களுடைய கதை எப்படி அஞ்சு பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லிங்க ஆகி கடைசியா அவங்க எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல ஒன்று சேர்றாங்க என்ன நடக்குது அண்ட் அதுக்கப்புறமா இந்த அஞ்சு பேருக்கும் நல்லது நடந்ததா இல்லைன்னா கெட்டது நடந்ததா இல்ல கெட்டது பண்றவங்களுக்கு நல்லதும் நல்லது பண்றவங்களுக்கு கெட்டதும் அப்படி மாறி நடந்ததா அப்படின்றதுதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி ஸோ வல்லவன் வகுத்துதடா இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் அதுக்கேத்த மாதிரியான ஒரு கதைக்கலம் தான் இந்த திரைப்படம் சொல்லலாம் ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இவங்கதான் ஹீரோ இவங்கதான் ஹீரோயின் அப்படிலாம் சொல்லவே முடியாது அஞ்சு கேரக்டரை காட்டுறாங்க அஞ்சு கேரக்டருக்கும் தனித்தனியான ஒரு கதை இருக்குது ஸோ அந்த அஞ்சு பேருமே வந்து படத்துக்கு தேவையான லீட் தான் நடிச்சிருக்காங்க சொல்லலாம் ஸோ ராஜேஷ் பாலச்சந்திரா இருக்கட்டும் ஸ்வாத்தியா இருக்கட்டும் அனன்யாவா இருக்கட்டும் ரஜின் ரோஸா இருக்கட்டும் இல்லைனா வந்து தேஜ் சரண்ராஜா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஸ்வாதி எஸ்பெஷலி அவங்க வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் அண்ட் அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் அவங்க வந்து எந்த ஒரு இதுக்கும் மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக அவங்களுக்கு அக்கா ஒரு தங்கச்சி வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து கஞ்சிவா இருக்கிறதுனால அவங்க இன்லாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும் அண்ட் அவங்களுக்கு வந்து வேலைகாப்பு பண்ணால் அந்த மாதிரி இருக்கும் அவங்க அப்பா வந்து ரொம்ப வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் யார்கிட்டயும் வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்கக்கூடியவங்க கிடையாது ஸோ அவங்க வேலை செஞ்சதுக்கு என்னவோ அதுதான் ஈவன் யாராவது டிப்பாக கொடுத்தாங்கன்னா கூட இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு கேரக்டர் அண்ட் அந்த ஓனர் இந்த கேப் டிரைவர் ஐ மீன் கேப் டாக்ஸி வச்சிட்டு இருக்கிறவர் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப கணக்கு பார்க்குறவர் நீ வந்ததுலேருந்து தான் என்னுடைய டாக்ஸியில் ஆனால் பஞ்சர் ஆகுது எனக்கு வரக்கூடிய ட்ரிப்புங்களாம் கேன்சல் ஆகுது நீ சரியான அதிர்ஷ்ட கேட்டவா அப்படின்ற மாதிரி வேலை விட்டு அமைச்சிருவாரு ஸோ அதனால அவங்களுக்குள்ள பெரிய ப்ரெஷர் இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கந்து வட்டிக்காரவங்க அண்ட் யார்கிட்டையும் வந்து காசு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கொடுத்துருவாங்க வட்டி எக்கச்சக்கமாக இருக்கும் ஆனால் சொன்ன டைமில் அந்த காசை ரிட்டர்ன் கொடுக்கலான்னா அவங்க காலின்ற விதமான ஒரு கேரக்டர் ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் பணம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அடாவடியான ஒரு கேரக்டர் அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் அண்ட் அந்த போலீஸ் சின்னதாக ஒரு ரூபாய் கீழே விழுந்தா கூட விட மாட்டார் எல்லாத்தையும் பிடுங்கிடுவாரு வீட் ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வரவங்க கிட்ட கூட காசு வாங்காமல் விட மாட்டார் லஞ்சம் வாங்குறது இல்லாமல் தனியாக ஒரு உண்டியல் வச்சு உண்டியல் கலெக்ஷன் ஒரு பக்கம் பண்ணுவார் ஸோ யாராக இருந்தாலுமே காசு தான் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அண்ட் அந்த அனன்யா கேரக்டர் ஸோ யார் எல்லாருமே வந்து லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சுத்தக்கூடியவங்க அண்ட் கிட்ட இருந்து நிறைய காசை கறக்கக்கூடியவங்க ஸோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு வந்து திடீர்னு இப்படி ஆயிடுச்சு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அதோட அவங்களை சாட்டா பாபை சொல்லிட்டு கிளம்பிட்டு மறுபடியும் அடுத்த ஒரு ஆளை பார்த்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மட்டும் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதமான கேரக்டருங்க இருக்குதுங்க அண்ட் இந்த அஞ்சு கேரக்டரும் வந்து எப்படி ஒன்று சேர்றாங்க சோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அனன்யா இது எல்லாருக்கும் சேர்ந்தபடி ஒரு திருடு அதாவது ஒரு கொள்ளை வந்து நடக்குது ஸோ இந்த கொள்ளையை அடிக்கிறதுனால எல்லாருக்குமே திடீர்னு காசு கிடைக்குது ஒரு சில பேருக்கு அண்ட் இந்த காசு வந்து கை மாறிக்கிட்டே போகுது எஸ்பெஷலி இந்த நல்ல பாவமான கேரக்டர் அந்த சுவாதி அவங்களுக்கு வந்து ரொம்ப குடும்ப கஷ்டம் எப்படியா பண்ணனும் போது கடன் வாங்கி ஒரு லட்ச ரூபாய் அவங்க அப்பா கொண்டு வராரு ஆனா அவரும் வந்து திடீர் வழியில வந்து ஆக்சிடென்ட் அண்ட் உடம்பு சரியில்லாம ஆயிடும் அதனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிடுவாரு ஆனா அப்போ இருந்த காசு காணாம போயிடும் அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாரு அவர்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்தாலும் காசு கறக்காம விட மாட்டார் பட் ஆனா ஃபைனல் என்ன பாத்தீங்கன்னா அந்த காசு எடுத்தவரே அந்த தான் இருப்பாரு சோ அந்த போலீஸ்கார் வந்து கடைசி அந்த பொண்ணு கிட்ட காசு கொடுத்தாரா இல்லையான்றது ஆனா அந்த போலீஸ்கார் வந்து அந்த வட்டிக்கு காசு விடுறவங்க கிட்ட பார்த்து பயப்படுவாரு ஏன்னா அவரும் கடன் வாங்கியிருப்பாரு ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி இன்டர்லிங்கா இருப்பாங்க அண்ட் வட்டிக்கு காசு கொடுக்கக்கூடிய அந்த ஆள் வந்து அனன்யா அந்த லவ் பண்ணி ஏமாற்றக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட அவர் ஏமாறுறாரா இல்லையான்றதுதான் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சைமல் டென்னிஸா நம்மளுக்கு புரியற விதமா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதமா இந்த கதைக்களம் வந்து அமைச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாரும் கடைசியா ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிறாங்க அண்ட் யார் யார் என்னென்ன பண்றமோ அதுக்கான பதில் நம்மளுக்கு கடைசியா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஹோல் சம்மரி அப்படின்னு சொல்லலாம் வல்லவன் வகுத்ததடா ஸோ யாருக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது தான் ஃபினிஷிங்கில் பண்ணிருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா கொண்டு போகக்கூடிய கதைக்களத்தோட இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சோ இந்த படத்தினுடைய டேரெக்டர் மற்றும் ஹோல் டீமுக்கே வந்து நம்ம பெரிய பாராட்டை வந்து தெரிவிச்சே ஆகணும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹைப்பர்லிங்க் திரைப்படம்லாம் ரொம்ப பிடிக்குன்றவங்க கண்டிப்பா இதை வந்து தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வல்லவன் வகுத்த தடா திரைப்படத்தை